விருத்தாச்சலம் கிளை சிறைச்சாலையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 20ஆம் தேதி விருத்தாச்சலம் கிளை சிறையில் செல்வ முருகன் என்பவர் உயிரிழந்தார். அவரது உறவினர்கள் காவல்துறையை தாக்கியதால் தான் தனது கணவர் இறந்தார் என மனைவி பிரேமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆய்வாளர் ஆறுமுகம் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், விவரங்கள். கார்த்திகா, அதாவது கடலூர் மாவட்டம் காடாம்புலியம் கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவரின் மகன் செல்வ முருகன், இவர் முந்திரி வியாபாரி. கடந்த 31ஆம் தேதி நெய்வேலி நகர காவல் நிலையத்தில் ஒரு பெண்ணிடம் செயின் பறித்த வழக்கில் இவரை வந்து நெய்வேலி நகர போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி விருதாச்சலம் கைது செய்யப்பட்டு விருதாச்சலம் கிளை சிறையில் அடைக்கப்பட்ட அவர் வலிப்பு நோயால் உயிரிழந்ததாக காவல்துறை வட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். ஆனால் இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி பிரேமா தற்போது போராட்ட களத்தில் துவக்கி இருக்கிறார். கடந்த 9 நாட்களாக தற்போது இதுவரை உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்து சிபிசிடி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அரசு தரப்பில் காவல்துறை தாக்கியதால் உயிரிழக்கவில்லை என்ற அரசு தரப்பு வாதமும் நடைபெற்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இந்த 9 நாட்களாக உடலை வாங்க மறுத்து மனைவி மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நெய்வேலி நகர காவல் நிலைய ஆறுமுகம் தான் செல்வமுருகனை தாக்கியதாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் தற்போது இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நெய்வேலி நகரத்தில் பணியாற்றக்கூடிய ஆறுமுகம் தற்போது எஸ்பி அபினவ் இடம் மாற்றம் செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது கடலூர் முதுநகர் காவல் நிலையத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆர்த்தியா, நன்றி. பிரேமானந்த் தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தீபாவளியை முன்னிட்டு அயோத்தியில்